conducting this festival. And as you can see, the spirit of this festival is growing steadily. Karnavidya, which used to be referred to as flagship project, is now an entity by itself, having grown from reading centers for the visually challenged into full-fledged braille libraries and commanding... Good evening. Good evening. Good evening. Good evening. Everybody should award function where we are felicitating really great dignitaries. Dignitaries on the dais, Sri N. Murli, Chairman Kasturi and Son. Special guest of honor, Sangeeta Kalanidhi designate, Vidushi, Dr. Vinika and Research Scholar. Guest of honor, Sangeeta Kalanidhi, Sri Dr. M. Chandrasekhar Mama, Violin Master. Lifetime Achievement Award designate of Panel Music Crest for 2000. Distinguished Carnatic Musician Award designate for 2019, Vidwan Shri T.K.Padmanbhan, Violin Maestro. Promising Musician Award designate for 2019, Vidwan Namgiripettai, Shri S. சங்கீத விற்பனர்களுக்கும் எல்லாருக்கும் கார்த்திகை மாதத்தில் இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஆரம்பிக்கிறதுக்கு. கார்த்திகையிலேயே இவ்வளவு அழகான ஒரு வித்தியாசமான ஒரு இசை நிகழ்ச்சிய ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ்ல கோரமண்டல் ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அவளுடைய உட்காந்து அவளுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுக்கறதோ அவளோட இன்ட்ராக்ட் பண்றதோ இதெல்லாம் பண்ணும்போது எவ்ரி டைம் தேர் இஸ் அன் இன்ட்ராக்ஷன். இட்ஸ் வெரி வெரி என்ரிச்சிங், வெரி எஜுகேட்டிங் ஆஸ் வெல். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு அஃப்கோர்ஸ் இது வந்து நான் சொல்றது வந்து ஸ்பெஷல் நீட்ஸ்னு சொன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் தி ஆட்டிஸ்டிக் ஆர் செரிபிரல் பால்சி அந்த மாதிரி மாத்திரம் இல்லாமல் எனி ஸ்பெஷல் பர்சன் சொல்லலாம், கண் பார்வையோ இல்லை காது கேளாததோ அந்த மாதிரி இவாளோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது தேர் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட், எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன்ட். இன்டெலிஜென்ஸ் கூட இல்லை, பிரில்லியன்ஸ். அந்த ஷியர் பிரில்லியன்ஸ் ஒவ்வொரு தடவையும் தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு சின்மையில் ஒரு சின்ன பையன், ஒரு 12-13 வயசு இருக்கும் அவ்வளோ தான். அவனோட உட்காந்து பாடும்போது அவனுக்கு அந்த சிப்ளாக்கட்டை வாசிக்கிறது போடுறது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. நான் முதல்ல போடும்போது சாதாரண பாட்டு, காராய வண்ண மணி வண்ண கண்ணத்து சக்கரதரணி, ஷீலாய தூய மலபாய நேய ஸ்ரீராமரே, இப்படி போட்டுன்னு வந்தேன். சரி, ஒரு கொஞ்சம் வித்தியாசத்துக்கு அது கண்டினியூஸா போடுறது. அந்த பிள்ளை அவ்வளவு அழகா போட்டது, உஷின்னு சொல்லுவாத எதிர்நட மாதிரி போட்டுண்டு. நான் அசந்து போயிட்டேன் கேட்கறதுக்கு. அது இட் வாஸ் லைக், அதுவும் ஒரு தடவை போட்ட மாதிரி அடுத்த தடவை போகும்போது அந்த அந்த குழந்தை வேற மாதிரி போடுவான். The brilliance, அப்புறம் சொல்லுவான், ஆண்டி சௌமி ஆண்டி, see how I am doing it. Can you do this? அப்படிங்குவது அது அவனோட ஓன் மழலை சொல்லல, அது அழகா என்ன சொல்றது, தித்தி தித்தி திக்கி திக்கி பேசுறதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த மாதிரி எவ்ரி டைம் அந்த மாதிரி இவாள்லாம் வந்து தேர் ஆல் நாட் இன்டெலிஜென்ட், தேர் ஆல் எக்ஸ்ட்ரீம். எல்லாரையும் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பெரியவாள்லாம் மேலே இன்னைக்கு உட்காந்து இருக்கா அவள்லாம். நான் குழந்தையிலேருந்து இவாளை பார்த்தது உண்டு. பெரியவர் சங்கீத கலாநிதி சந்திரசேகர் மாமா அவர்கள் வந்து அவரோட பிரில்லியன்ஸ் பத்தி சொல்றதுக்கு எனக்கு வயசு இல்லை, அருகதையும் இல்லை. ஒரு மியூசிக் ஸ்டூடெண்டா நிறைய இன்னைக்கும் ரசிச்சுட்டு இருக்கிறது உண்டு. அவர் பாடுறது பா, ஒரு பக்கம் அந்த பிரில்லியன்ஸ் இந்த வயலின் தானே, ஒரு பக்கம் பாடுறது அந்த ஜெயமாள்டெல்லாம் கத்துன்றவர் அவர். அந்த ஆத்தென்டிக் தனமாள் பாணின்னு சொல்லலாம் அவரை. ஆசீர்வாதம் மாமா. அதே மாதிரி டி கே பத்மநாபன் சார் எவ்வளவு வாசிச்சிருக்கார் அவர் ஆல் இண்டியா ரேடியோல போய், இன்ஃபேக்ட் செட்டுன்னு சொல்லலாம், அவ்வளவு தர அவர் வாசிச்சு எனக்கு அந்த பாக்கியம் இருந்திருக்கு. அற்புதங்க கூட, ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ்.
கோகுலகிருஷ்ணன் கூட ராமகிரிப்பேட்டை சாரோட பேரன்கிறது ஒரு பக்கம், நடராஜன் சாரோட பேரன்கிறது ஒரு பக்கம், நான் ராமகிரிப்பேட்டை சாரோட கொள்ளு பேரன். ஆமாம். அண்ட் அவர் சின்ன வயசில் அவர் பாடி கேட்டிருக்கேன், டிவியில் கூட அவர் பாடி கேட்டது உண்டு. ரொம்ப அந்த ஒரு அவளுக்குலாம் இருக்கிற அந்த ஸ்ருதி சுத்தம், இன்ட்யூட்டிவாக பாடுறது, இன்ட்யூட்டிவாக எனி ஆர்ட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எஸ்பெஷலி, தேர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன்ட். சந்தர்ப்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம பெரியவங்கிற பொருள் நம்ம சௌமியாவை ஆசீர்வாதம் பண்றேன், டி.கே. பத்மநாபனையும் ஆசீர்வாதம் பண்றேன். ஹேமல்தா மாமி மணிங்க மாமி பெரியவா, ஸோ அவளை என்ன சொல்லுங்க தெரியல, ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வாதம் பண்றேன், சாரி யாரும் இருக்கா பஞ்சிக்காதீங்க, 6 மணி கச்சேரி வச்சிக்கணும், அதனால தான் நம்ம போகிற பரப்படுறேன், கொஞ்சம் கூட தப்பா இருந்துச்சுக்காதீங்க. 2005 நான் வந்துட்டு இருக்கேன். நம்ம ஸ்ரீதர் ஒவ்வொரு வருஷம் என்ன விடுதில்லை, ஒவ்வொரு வருஷம் என்ன விடுதில்லை, இன்னும் கண்டினியூ வரப்போ. நம்ம முரளி சார் நம்ம எப்பவும் பார்க்கலாம், 2005 எவ்வளவு வருஷம் பார்த்துட்டு இருக்கேன், அவரை ரொம்ப சந்தோஷம் இருக்கேன், ரொம்ப நாளா எப்பவும் இருக்கும், டூ மச் எப்பவும் இருக்கட்டும், சந்தோஷமா மச் மச் மோர் மச் மோர் மச் மோர். Thank you.
we also recognize the presence of Srimati Padmavati, wife of உங்கள போல இருக்கிற நாங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் மியூசிக் அது இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம் அதை பற்றி அவார்டுக்கு என்கரேஜிங் மாதிரி நீங்கள் பேசுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த அவார்டு எனக்கு என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்த ரோட்டேரியன் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் கோரமண்டல் அவார்டுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதுவும் மியூசிக் அகாடமி பிரசிடென்ட் பாஸ்ட் நான் நினைக்கிறேன் ஒரு 8-10 வருஷத்துக்கு மேலே அவர் அவரோட இதில் நிறையா நல்ல காரியம்லாம் பண்ணிட்டுருக்கார். அவர் வந்து அவர் கையால் வாங்கிறது அவர் கையால் நிறையா 3-4 இடத்துல நான் அவார்டு வாங்கியாச்சு. ஸோ அதனால் அது ஒரு பழக்கமாகவே போயிடுது. 2-3 நிறைய இடத்துல சந்திச்சிருக்கோம் நாங்கள். ஸோ அதுவும் பெரிய சமாதாரம் எனக்கு. எல்லாத்த விட இந்த அவார்டு வந்து நான் என்ன சொல்கிறது என்னோட இதுங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டு இது வந்து நான் வந்து டெடிகேட் பண்ணது எப்படின்னாக்க சாதாரணமாக சொல்லுவா மாதா பிதா குரு தெய்வம்னு என்னை பொறுத்த மட்டும் அன்றைக்கே என்னை வந்து இவனால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருந்தாக்க இங்கே நான் உட்காந்துருக்க முடியாது. ஸோ அது மாதா. அடுத்தது பிதா. அப்புறம் வந்து வெடிலேஷன் போய் எல்லாரோடையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு எவ்வளோ இது பண்ணியிருப்பார். இப்போ டெக்னாலஜி ஒடி என்னென்னலாம் இருக்குது. அந்த எங்கள் காலத்தில் அது 50s, 60s, 70s எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அப்படி அழிச்சின்னு போய் எல்லாம் பண்ணினான். எனக்கு சின்ன வயசில் எப்படி வயலின் கற்றுக் கொடுத்தாங்கிறது எங்கள் குருவுக்கும் எனக்கும் தான் தெரியும். எல்லாம் சாதாரணமாக வயலின்ங்கிறதே ஒரு பிளைண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ வீணையில் மிச்சத்துலலாம் ஃப்ரெட்ஸ் உண்டு. வயலின் வந்து ஜஸ்ட்டு ஃபிங்கர் போர்டு. நம்மளா தேடி தான் ஒரு பொழுதுண்டு எனக்கு எப்படி தான் இப்போ அவ்வளோ பொறுமையாக கற்றுக் கொடுத்தாரோ. நான் கற்றுண்டேங்கிறது வேறு வழி கிடையாது. நான் கற்றுந்தான் ஆகணும். அப்படி கற்றுண்டேன். எல்லாத்த விட நான் அப்படிலாம் கற்றுக்க வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த லெவலில் உட்காந்துருக்கிறது இருக்கேன் நண்பர் இருக்கான் அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா என்னோட ஃபேமிலி நண்பர்களும் என்னோட சக மியூசிஷியன்ஸு சக டான்சர்ஸு கொஞ்சம் கூட யோஜனை பண்ணாமல் நான் சின்ன வயசுலேருந்தும் சரி அப்புறம் டே பை டே ஏஜ் பை ஏஜ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும் இல்லையா. அப்படி கூட முதல்ல தம்பி வாடா அடுத்தது எப்படி இருக்க ஒரே வயசு அப்புறம் அண்ணா அப்புறம் சார் அப்புறம் அங்கிள் இப்போ தாத்தா இந்த லெவல் இந்த லெவலுக்கு வந்திருக்கோம்னாக்க அந்த நண்பர்கள் தான் காரணம். நான் வந்து உலகத்தில் போகாத நாடு கிடையாது சுத்தாத இடம் கிடையாது. இது இத்தனைக்கும் காரணம் என் நண்பர்களோட உதவி தான். அவ இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நான் சொல்லித்தான் ஆகணும். இல்லை ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இது வந்து இங்கே இருக்கிற மிச்சமே இருக்கலாம் இல்லை என்னை போல டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் சொல்கிறேன். ஊனம் என்பது தடைங்கிறது எந்த விதத்துலையும் தடையே கிடையாது. We would also like to recognize the presence of Gokul's mother, who is present here in the audience today, requesting and Meenakshi. We assure you that we continue to associate with this festival. And I congratulate all the awardees of this year and wish them all the very best in their career. Nippon Paint will always strive in continuing this support because this is the kind, something different which all others are not willing to do. So as an organization we have taken this call. So definitely we assure you we will continue to do this. And I am also associated with music being my wife is a Carnatic musician called Mamlam sister. So another pride in my signatories and awardees in the stage. So I don't want to take much time. Thank you very much.
Mr. Ramesh, President of the Rotary Club of Madras Coromandel, Guest of Honor, Sangeetha Kalanidhi Designate, Dr. S. Samya, the other distinguished awardees on the stage, members of the Rotary Club, Karnavidya students and distinguished invitees. I think by now, I'm sure some of you who have been permanent fixtures here, like me, are fed up with. But I must say that I found this event to be more uplifting than any other event. Even at the risk of being a nuisance, imposing myself on all of you, I feel ennobled by attending this wonderful event. I think this concept of parallel fest that the Rotary Club of Coromandel has come up with is really indeed laudable, because it is not just giving a platform to musicians, it is also a signal to other fields of endeavor that differently able people in different walks of life are no less than other so-called mainstream, others who are involved in the so-called mainstream. I think it is time that the distinction between differently abled and mainstream is abolished, and differently abled is part of the mainstream. But I think there cannot have been, could not have been a better precursor to the Margari season than this festival. And I compliment all the organizers for this wonderful feat, because this is a landmark 15th year of this festival. And I recall that when we came for the first time here, it was in 2005, and the club honored no other than Sri N. Chandrasekhar, who was here today, couldn't be with us because he's a concert. But he's not just other differently abled musicians, but also his attitude, his sadhana, his brilliance, I think is indeed commendable. It is also customary and a tradition to have the Sangeetha Kalanidhi designate of the Music Academy for this special event. So in a sense, they all, of course, all of them are part and parcel of the Music Academy, but they are, in a sense, they are preparing themselves for what is to come 2 weeks from now. And in this case, the Music Academy is indeed proud and delighted to have chosen Dr. Soumya as its Sangeetha Kalanidhi designate. Not only is she a scholar, but she's a very sensitive person, as we could see from what she talked today. Sensitive, large-hearted, and also always giving, sharing her knowledge with others. And I think that's what distinguishes great people from others, or great musicians from others. And therefore, I think it is indeed fitting that, but calling the Sangeetha Kalanidhi designate is one thing, because they keep changing year after year, because I seem to be a fixture here, I feel somewhat embarrassed qualities. But here, what they lack through, if it's a disability in one area, it's their brilliance by their qualities in other computer-like brain, computer-like memory. I think that the life of Srimati Hemalata Mani, who's a Vainika, who from the age of 10, braving her disability,
has dared to get into this field, which is very difficult even for others without that. But and not just that, she has distinguished herself there. She has trained her daughters in music. They are all musicians in their own right. And even now, she has not only trained others, doing PhD at this age. I think that shows their spirit. Best. And on my behalf, as Secretary of the Rotary Club, for the 15th edition of Parallel Music Fest, which is a different music fest for the differently abled, standing out as a unique fest amongst the 2000 concerts during our Nama Chennai's December music season, and which encourages the talented differently abled artists making way some dry weather today. And as we still need some more rains to fill up the lakes, I request the weather gods to resume their work from tomorrow. So let me start by thanking Sri N. Murli and Sons.